என் இனிய அன்பர்களே, வணக்கம். தமிழ் இலக்கிய தொடரில் அவ்வையாரின் தனிப்பாடல்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்று 48வது பாடலிலிருந்து பார்க்கலாம். அழிவழக்கு செய்தவன். ஒரு வழக்கு ஏற்படுகிறது. எவன் பக்கம் நியாயம் இருக்கிறதோ அவன் சமூகத்தில் மிகச் சாதாரணமானவன். ஆனால் அவனுக்கு எதிர் வழக்கு தொடர்ந்து இருப்பவனோ பெரிதும் வலியவன். இந்த சமயத்தில் நியாயம் தீர்ப்பவன் முறையாக நடந்து கொள்ள முடியாமல் பல சூழ்நிலைகள் ஏற்பட்டு விடலாம். வலியவன் தன் பக்கமாக நியாயத்தை திருப்பிக் கொள்ள இடையறாது முயல்வதும் இயல்பு. அவனுடைய வலிமைக்கு ஆள்பட்டு நியாயம் பார்க்காமல் முறையாகவே நீதி வழங்குவதுதான் அறமாகும். ஆனால் முறைமை என்று ஒன்று ஏற்பட்டால் அதிலிருந்து தவறுவது என்பதும் சிலரின் இயல்பாகி விடுகிறது. வலியோனின் பக்கமே அவர்கள் சார்ந்து நிற்கின்றனர். வலி இழந்தோன் தம்மை எதுவும் செய்ய இயலாது என்ற நிலைமையும் வலியவனின் பகைமையால் விளையும் இடையூறுகளை கருதியிருக்கின்ற அச்சமும் அவர்களை நீதி அற்றவர்களாக்கி விடுகின்றன. அழுது அழுது கண்ணீர் பெருக்குகின்றான் வலியற்றவன். அவன் சுற்றமும் அவனுடைய கண்ணீர் பெருக்கில் கலந்து கொள்கின்றது. அவர்கள் அழுதுவிடுத்த கண்ணீர் வீண் போகாது. அது நீதி பிழைத்தவனின் குடியையே வேரறுத்துவிடும். நீதி பிழைப்பவர்க்கு எச்சரிக்கையாக இந்த அறநெறியை அன்று கூறினார் ஔவையார். உண்மையானால் கிழியே நீயும் அற்று விழ்க என்றார். இது வந்து பொற்கிழியில் 4வது பொற்கிழியே அருந்து விழும்படி பாண்டியனுடைய நாட்டில் பாடிக்கொண்டிருக்கிறார் ஔவையார். அதனை உண்மை என்று உறுதியுரைப்பது போல 4வது முடிச்சும் அற்று விழுந்தது. அந்த பாடல் இது. வழக்குடையான் நிற்ப வழியானை கூடி வழக்கை அழிவழக்கு செய்தோன் வழக்கிழந்தோன் சுற்றமும் தானும் தொடர்ந்தழுத கண்ணீரால் எச்சமிரும் என்றால் இரு. வழக்கிலே உண்மை உடையவன் இருக்கவும் வல்வழக்கு ஆடுபவனோடு கூடிக்கொண்டு அந்த வழக்கினை தோல்வி அடையுமாறு செய்தான் ஒருவன். வழக்கினை இழைத்தவனும் அவன் சுற்றமும் இடைவிடாது வடித்த கண்ணீரால் அப்படி அழிவழக்கு செய்தவன் சந்ததி அற்றுப்போவது உண்மையென்றால் நீயும் அற்று வீழ்வாயாக என்பது இதன் பொருள். 49வது பாடல். மன்று உழுது உண்பான். உழுது பயிரிட்டு அதனால் வரும் விளைவினை கொண்டு உயிர் வாழ்வது சிறந்தது. ஆனால் இது மிகவும் உழைப்பு செலுத்த வேண்டிய ஒரு தொழில். அதனால் உழைக்கச் சோம்பிய சிலர் இதனை மேற்கொள்ளாமல் போகின்றதும் உண்டு. அவர்கள் உழுது பயிரிட்டு அதனால் வருவதை உண்பதற்கு மாறாக ஊர் மன்றங்களில் சோம்பி கிடந்து வீண் பொழுது போக்கி வருவார்கள். நாளடைவில் அவர்களுடைய சோம்பல் அவர்களுடைய வாழ்க்கையை குலைத்துவிடும். ஆகவே பசியின் கொடுமை தலைவிருத்து ஆடத் தொடங்கும். கண்ணீரும் அழுகையும் கால் கொள்ளும். உழைப்பதற்கு சோம்பிய குடும்பத் தலைவன் ஒருவனுடைய செயலால் குடும்பத்தவர் அனைவருமே துயருக்கு உட்பட்டு நலிவார்கள். அவர்கள் அழிவதும் நேரலாம். அவன் குடும்ப வாழ்வு பயனற்று போகும். அது தொடர்ந்து நிலைபெறுதலும் இல்லையாகும். இந்த உண்மையை கூறி பாட்டொன்றி பாடினார் ஔவையார். 5வது முடிச்சும் அப்பொழுது அற்று விழுந்தது. புலவரவை பெரிதும் ஆரவாரித்தது. தமிழின் ஆற்றலை உணர்ந்தனர் அனைவரும். ஔவையாரையும் அவர்கள் மனம் விரும்பி போற்றினார்கள். அந்த இறுதி பாடல் இது. இதனால் உழுதுண்டு வாழும் உழைப்பின் சிறப்பு கூறப்பெற்றது. உழைக்க சோம்பி நேரத்தை பாழடிப்பவன் தன் குடும்பத்துடன் முற்றவும் அழிந்து கெடுவான் என்பதும் உரைக்கப்பெற்றது. பாண்டியனின் மகிழ்விற்கு ஓர் எல்லை இல்லை. ஔவையாரை அகமலர்ந்து உபசரித்து இன்புற்றானவன் சென்றொழு துன்பத்திற்கு சென்று உழுது உண்பதற்கு செய்வது அரிதென்று மண் துழு துன்பான் மனை வாழ்க்கை முன்றிலில் துச்சில் இருந்து துடைத்தேழு கண்ணீர் ஆளேழு எச்சம் இருமேல் இரு. வயலுக்கு சென்று உழுது விளைவித்து உண்பதனை செய்வதற்கு அரிதானதென்று மயங்கி மன்றிலே சோம்பி கிடந்து உண்டு வாழ்பவனின் வாழ்க்கை கெடும். அவன் மனைவி வீட்டு முற்றத்தின் குடிலே இருந்து அழுகின்ற கண்ணீரை துடைக்க துடைக்க அது பெருகி கொண்டே இருக்கும். அவள் அழுகிற கண்ணீரால் அக்குடும்பம் தொடர்பற்று அழியுமேல் நீயும் அருந்து வீழ்வாயாக என்பது பொருள். 50வது பாடல். நகைக்கப் பெற்றாள்.
ஓர் அரசகுமாரி ஒரு நாள் அழகியனாகிய ரொம்ப ரொம்ப அருமையான அழகாக இருப்பான் அவன் அழகன் இளைஞன் ஒருவனை சோலையிடத்தை கண்டு கண்டதும் காதலும் கொண்டாள். தன் காதலை ஓர் ஓலை நறுக்கில் எழுதி தன் தோழியிடம் கொடுத்து அனுப்பினாள். அன்றிரவு நகருக்கு புறத்தே உள்ள ஒரு மண்டபத்தில் தன்னை சந்திக்குமாறு அந்த இளைஞனை அவள் அந்த ஓலையில் கேட்டு கொண்டிருந்தாள். இக்காலமாக இருந்தால் புலனம் என்று சொல்லப்படும் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருப்பாளோ? அவனோ அறவே படிக்க தெரியாதவன். அந்த ஓலையை கொண்டு போய் ஒரு கயவனிடம் காட்டினான். அவன் ராசகுமாரியை தானே அடைய திட்டமிட்டான். உனக்கு ஆபத்து, இன்று மாலைக்குள் ஊரை விட்டு ஓடி போய்விட வேண்டும் என்று எழுதியிருப்பதாக மிக கவலையோடு சொன்னான். அந்த முட்டாளும் அதனை உண்மை என்று நம்பினான். அப்போதே ஊரை விட்டு ஓடிப்போய்விட்டான். இரவில் அரசகுமாரி மண்டபம் சென்றாள். காத்திருந்த கயவன் அவளை கெடுக்க முனைந்தான். அவள் உள்ளம் பதை பதைத்தாள். காதலனை காணாத ஏமாற்றமும் கயவனின் தீய எண்ணமும் அவளை தற்கொலைக்கு தூண்டின. தன் உடை வாளால் குத்தி கொண்டு செத்துப்போனாள். அவளுடைய ஆவி நெடுநாள் அந்த மண்டபத்தை சுற்றி கொண்டே இருந்தது. எவரும் அங்கு இரவில் தங்குவது கிடையாது. காலப்போக்கில் அந்த மண்டபமும் பாழ் மண்டபம் ஆயிற்று. பேய் வாழும் மண்டபம் என்ற பெயரையும் அது பெற்றது. அவ்வையார் ஒரு நாள் அந்த பக்கமாக வந்தார். பொழுதும் இருட்டிக் கொண்டிருந்தது. இரவில் அந்த மண்டபத்தில் தங்குவதற்கு முடிவு செய்தார். இரவில் வழக்கம் போல பேய் வந்தது அவரை பயமுறுத்த முயன்றது. இப்போது அதன் முற்பிறப்பினை உய்த்து அறிந்த அவர் இவ்வாறு அதற்கு அறிவுரையாக பாடுகிறார். பேயே, நீ காதலித்தவனோ படிக்க தெரியாதவன். படித்து காட்டினாலும் புரிந்து கொள்ள இயலாதவன். பிறர் நகைக்குமாறு அப்படி ஒரு முட்டாளை பெற்றாலே ஒருத்தி, அவளை போய் தாக்கு, என்னிடம் வந்து ஏன் தொல்லை செய்கிறாய் என்ற முறையில் அந்த பாட்டு அமைந்தது. வெண்பா விருகாலில் கல்லானை வெள்ளோளை, கண் பார்க்க கையால் எழுதானை, பெண்பாவி பெற்றாளே பெற்றாள், பிறநகைக்க பெற்றாளே, எற்றோமல் எற்றோமல் எற்று. இருமுறை எடுத்துச் சொல்லியும் வெண்பாவின் பொருளை அறியாமல் போனவனை வெள்ளிய ஓலையில் கண்ணால் பார்த்து செய்தியை அறிந்து கொள்ளச் செய்யும்படியாக தன் கையால் எழுத அறிந்திராதவனை பாவம் செய்த ஒரு பெண் தானும் பெற்றுவிட்டாளே, பிறர் கண்டு நகைக்கும்படி அப்படி அவனை பெற்றுவிட்டாளே, பேயே அவளை போய் தாக்குக 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 என்பது பொருள். இதனை கேட்டபே தான் தொடர்ந்து செய்து வரும் முட்டாள்தனத்தை உணர்ந்து கொண்டது. எனினும் பேய் குணம் போகுமா? மீளவும் அது தன் குணத்தை காட்டத் தொடங்கியது. நாளை 51வது பாடலிலிருந்து பார்க்கலாம். இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.